நான் சென்னை மற்றும் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கணேஷ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய இயக்குனர் கணேஷ் சுப்பிரமணியன் பேசுகிறேன். நம்ம வந்து தொடர்ந்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ஐஏஎஸ் மற்றும் போட்டித் தேர்வுகள் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு குறித்து பார்த்துட்ருக்குறோம். அதில் முக்கியமாக நாம் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த கடைசியாக இந்த 21 நாட்கள் 20-21 நாட்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் வந்து ஒரு மாணவர் வந்து எப்படி வந்து தன்னை வந்து போட்டித் தேர்வு குறிப்பாக ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு எப்படி தயார் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது குறித்து பார்த்துட்ருக்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொன்னால், நான் மீண்டும் ஒரு முறை அதை சொல்வதற்கு விரும்புகிறேன். ஒரு கேண்டிடேட் மீண்டும் ஒரு விஷயத்தை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு, போட்டித் தேர்வுக்காக ரிவைஸ் பண்ணுறதுக்கு மீண்டும் மீண்டும் நீங்கள் ஆல்ரெடி எந்த கேள்விகள் வந்து டெஸ்ட் எடுத்தீங்களோ அல்லது யூபிஎஸ்சி க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து மீண்டும் மீண்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். இரண்டாவது முக்கியமான விஷயம், கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்காக தான் சொன்னேன், நாங்கள் பொதுவாக வந்து கணேஷ் இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்திற்கும் 100 கேள்விகள் வீதம் ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்து க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணி அதை மாணவர்களுக்கு பயிற்சியாக கொடுக்குறோம். இப்போ வந்து அது வந்து ஒரு புத்தக வடிவிலையும் எங்கள்கிட்ட கிடைக்கும். நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கணேஷ் ஐஏஎஸை காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் இந்த புத்தகங்கள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இல்லைன்னா வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் க்வெஸ்சன் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி பார்க்குறது மிகவும் மிக அவசியம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு கேள்வி வந்து ப்ரிலிமினரியில் கேட்கும்போது கான்செப்ட் அல்லது ஃபேக்ட்டு இதை வச்சு தான் கேள்வி கேட்க முடியும். ஒரு சப்ஜெக்டில் 1000 கான்செப்ட் இருக்குது, 1000-ல் 10 கேள்வி தான் அவங்க கேட்க முடியும்னா எந்த கேள்விக்கு போக முடியும்? கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் போக முடியும். ஆகையினால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ரெண்டாவது, கேள்விகள் ஏன் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ப்ரிலிமினரி மாதிரியான எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா கேள்வியும் இருக்கும் விடையும் இருக்கும். உங்களுடைய பார்வை மனசு ரெண்டுமே வந்து நேரடியாக வந்து ஒரு கேள்வியை, கேள்வியினுடைய மைய கருத்து என்னங்கிறத உடனடியாக எடுத்துக்கிட்டு கிரகிச்சுக்கிட்டு இம்மீடியட்டாக நீங்கள் வந்து ஆன்சருக்கு போகணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கேள்விகள் வாயிலாக ரிவைஸ் பண்ணுங்கள், கரண்ட் அஃபேர்ஸை பேஸாக வச்சுக்கோங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து நேற்றுக்கு நம்ம பார்த்துட்டு தொடர்ச்சியாக பார்த்தோம்னா, ஷிபிபோ பீப்புள் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ட்ரைப்ஸை பற்றி நியூஸ் வந்தது. அது நாம் நேற்றுக்கு வந்து நம்ம கிளைமேட் சேஞ்சு க்ரீன் டீசல் பற்றி பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து பார்த்து நம்ம சொன்னேன் வந்து உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் விஷயங்களையும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். இந்த ஆண்டு கிளைமேட் சேஞ்ச் சம்மிட்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்னு சொல்கிறோம், யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் ஃப்ரேம்ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு கன்வென்ஷன் நடக்குது. 1992 நடந்துட்டுருக்குது. அந்த கன்வென்ஷன் இந்த ஆண்டு பெரு நாட்டில் இருக்கக்கூடிய தலைநகர் லிமாவில் நடந்தது. அந்த லிமாவில் இது நடக்கிற போது அமேசான் காடுகளில் வசிக்கக்கூடிய ஒரு பழங்குடியினர் தான் அந்த ஷிபிபோ பீப்புள். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுடைய அவங்களுடைய வாழ்வாதாரமும் அவங்களுடைய இடமும் டெவலப்மெண்ட்டால் போயிடுச்சு, டெவலப்மெண்ட்டால் பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து நீங்கள் மீண்டும் எங்களுடைய நிலத்தை திருப்பி கொடுங்கள், அதற்கு ஆவணம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க போராடுறாங்க. அதனால தான் வந்து இந்த ஷிபிபோ பீப்புளுங்கிறவங்க நியூஸில் வர்றாங்க. நீங்கள் இதை மீண்டும் ஒரு முறை நல்ல விதமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த லிமாவில் வந்து இன்னொன்று பேசினாங்க, அதாவது இன்டெண்டட் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு. அது ஒவ்வொரு நாடும் இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது குறித்து தனக்குத்தானே நான் அவங்களே வந்து வாலண்டியராக வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. அது விஷயமாகவும் அவங்க நிறைய பேசியிருக்கிறாங்க. ஸோ இன்டெண்டட் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் என்ன, இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது குறித்து நீங்கள் பார்த்துக்கணும். இது போக நீங்கள் இந்த கிளைமேட் சேஞ்ச் விஷயமா என்ன பார்க்கணுன்னு சொன்னால், 1992 ரியோடி ஜெனீரோவில் ஆரம்பித்து 2015 டிசம்பர் லிமா வரைக்கும் எந்தெந்த இடத்துலலாம் இந்த கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் நடந்தது, லிமா அங்கே 1992 ஆரம்பித்து இப்போ வரைக்கும், இதை வந்து ஒரு க்ரொனாலஜிக்கல் ஆர்டரில் பார்த்துக்கோங்க, அதையே ஒரு கேள்வியாக கேட்கலாம். அது இல்லாமல் இந்த கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி இன்டெண்டட் நேஷனல் இன்டர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் மாதிரியோ அல்லது க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் மாதிரியோ பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன இருந்தாலும் அதையும் பார்த்துக்கோங்க, அதுவும் ஒரு கேள்வியாக வரலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சைனாலிருந்து ஒரு ட்ரெயின், அதாவது சில்க் ரூட்டை ரிவைவ் பண்ணுறதுக்காக, அடுத்த நியூஸ் என்ன இருக்குதுன்னா, சில்க் ரூட்டை ரிவைவ் பண்ணுறதுக்காக சைனாவில் இவு அப்படிங்கிற ஒரு நகரத்திலிருந்து ஸ்பெயினில் இருக்கக்கூடிய மேட்ரிட் வரைக்கும், மேட்ரிட் நகரத்து வரைக்கும் ஒரு ட்ரெயின் அனுப்பியிருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட 13,052 கிலோமீட்டர்கள் வந்து
பயணம் பண்ணியிருக்கு. இது ஏறத்தாழ நம்ம சவுத் போலுக்கும் நார்த் போலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம். அவ்வளோ தூரத்தை வந்து ட்ரெயின் மூலமாக கடந்துக்காங்க. ஏன்னா முன்னாடி இருந்து வந்து பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக சில்க் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சில்க் ரூட் வந்து ஓல்டு சில்க் ரூட்டை ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அதன் அடிப்படையில் சைனா வந்து இதை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளோட இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா வந்து தன்னுடைய லுக் ஈஸ்ட் பாலிசியில் இதையும் ஒன்றா வச்சுருக்கிறாங்க. இப்போ கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சில்க் ரூட் பற்றி ஒரு கேள்வி வந்து ப்ரிலிமினரிலே கேட்டாங்க. அதாவது ஸ்டில் வெல் ரோட்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டில் வெல் ரோடு அப்படிங்கிறது வந்து சில்க் ரூட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோடு தான். அதுவும் போக இந்த டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வேஸ் தான் வந்து உலகத்திலேயே லாங்கஸ்ட் ரயில்வே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதையும் தாண்டி இந்த ரயில்வே வந்து இந்த யூ ரயில்வே யூ மேடிட் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி அதிகமான டிஸ்டன்ஸுக்கு இது போயிருக்குது. ஸோ அதனால் இந்த சில்க் ரூட்டு எந்தெந்த கண்ட்ரியெல்லாம் எந்தெந்த நாட்டெல்லாம் தாண்டி இது போகுது அப்படிங்கிற மேப்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் பி பெட்டர். அதில் வந்து கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா க்ளோனாஸ்கே அப்படின்னு ரஷ்யா வந்து க்ளோனாஸ்கே அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் விண்ணில் ஏவியிருக்காங்க. இந்த க்ளோனாஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஜிபிஎஸ் சிஸ்டம், உங்களுக்கு ஜிபிஎஸ் சிஸ்டம் தெரிஞ்சிருக்கும், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அது அமெரிக்காவோடது. இந்தியாவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஐஆர்என்எஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஆஃப் சேட்டலைட்ஸ் வந்து நாமளும் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். அதே மாதிரி ரஷ்யா வந்து க்ளோனாஸ் அப்படின்னு சொல்லி அவங்களும் இந்த ஜிபிஎஸ் மாதிரி ஒரு நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டமை லான்ச் பண்ணுறாங்க. அதில் லேட்டஸ்ட் சேட்டலைட் இந்த க்ளோனாஸ்கே. இதில் க்ளோனாஸ்கே அப்படின்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கூடவே இந்தியாவுடைய இந்த நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் என்ன ஐஆர்என்எஸ், அந்த ஐஆர்என்எஸ் 1 ஐஆர்என்எஸ் 2 ரெண்டு சேட்டலைட் போயிருக்கு, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து கேள்விகள் கேட்கப்படலாம். அடுத்து வந்து நியூ ஹொரைசன் அப்படிங்கிற ஒரு நாசாவினுடைய ஒரு விண்வெளி கலம். இந்த நாசாவினுடைய இந்த விண்வெளி கலம் வந்து எங்கே போயிருக்குன்னு சொன்னால் ப்ளூட்டோவையும் நெப்டியூனுக்கு தாண்டி இருக்கக்கூடிய குயிப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியையும் படிப்பதற்காக போயிருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து ஜியாகிரஃபி ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் பார்க்கணும். அதாவது மேப் எடுத்து குயிப்பர் பெல்ட்னா என்ன, குயிப்பர் பெல்ட்டுக்குள்ளே குயிப்பர் பெல்ட்டோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னா என்ன, ஜூபிட்டருக்கும் மார்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடியது ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டு, இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னா என்ன, அதில் வந்து விண்கற்கள் எப்படிலாம் இருக்கும், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, குயிப்பர் பெல்ட்டில் என்னென்ன இருக்கும், ப்ளூட்டோனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் பாருங்கள். சோலார் சிஸ்டம் பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. சோலார் சிஸ்டம்முடைய அரேஞ்ச்மெண்ட்டே கூட ஒரு கேள்வியாக கேட்கலாம். பார்ப்பதற்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். இப்போ பிளானட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ மெர்குரியிலேருந்து ப்ளூட்டோ வரைக்கும் இருக்கக்கூடிய பிளானட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து மாற்றி மாற்றி ஜகிள் பண்ணி கொடுத்துட்டு எது கரெக்டுன்னு கேட்டால் ஒருவேளை குழம்பு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா சில சில நேரங்கள் வந்து கேள்விகள் ரொம்ப எளிமையான விஷயங்கள்லேருந்து கேள்விகள் வரும். ஆனால் அது வந்து அந்த பரீட்சை அந்த தேர்வு காலகட்டத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பிடுவோம். சொல்லலாம். ஈவன் சோலார் சிஸ்டத்துடைய பிளானட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிசாட் 16 லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஜிசாட் 16 எங்கேருந்து லான்ச் பண்ணாங்கன்னா கௌரூர்லேருந்து லான்ச் பண்ணாங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இன்சாட் 3E அப்படின்ற செயற்கைக்கோள் நம்ம வந்து கம்யூனிகேஷனுக்காக வச்சுருந்தோம். அந்த செயற்கைக்கோள் தன்னுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. அதனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டதுனால, லைஃப் முடிஞ்சு போட்டதுனால நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஜிசாட் 16 அனுப்பியிருக்கோம். இந்த ஜிசாட் 16 வந்து கிட்டத்தட்ட 4 டன் எடையுடைய சேட்டலைட்டு. இப்போ நம்மளுடைய பிஎஸ்எல்வினால் வந்து 2 டன் வரைக்கும் தான் வந்து 2 டன் எடை இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் தான் லான்ச் பண்ண முடியுங்கிறதுனால நம்ம மறுபடியும் வந்து ஏரியன் ராக்கெட் மூலமாக அதை லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஜிசாட் 16 எதை ரீப்ளேஸ் பண்ணுது, இன்சாட் 3E எங்கேருந்து லான்ச் பண்ணாங்க இப்படிங்கிறது அடிப்படை தகவல் போதுமானது. அதே போல் ஜிஎஸ்எல்வி மார்க் 3 அதை லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஜிஎஸ்எல்வி மார்க் 3 என்னென்னு சொன்னால், இப்போ தானே சொன்னோம் 4 டன் எடை உள்ள ஜிசாட் 16 நம்மளால் லான்ச் பண்ண முடியல, ஏன்னா நம்மளுடைய பிஎஸ்எல்வி வந்து 2 டன் எடை உள்ள சேட்டலைட் தான் லான்ச் பண்ண முடியும்னு. இப்போ அதை வந்து அந்த குறையை தீர்ப்பதற்காக ஜிஎஸ்எல்வி மார்க் 3 லான்ச் பண்ணியிருக்கோம். அது வெற்றிகரமாக டெஸ்ட் பண்ணிட்டோம். அது வந்து வெற்றிகரமாக வந்து தன்னுடைய டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ அது இன்னும் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா நம்மளும் வந்து 4 டன் சேட்டலைட்ஸை வந்து லான்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினு பார்த்துட்டே வாங்க. மீண்டும் நாம் நாளை சந்திக்கிற போது இதனுடைய தொடர்ச்சியாக பேசுவோம். மறுபடியும் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகிறேன், நீங்கள் எழுதின தேர்வு தாள்கள் மற்றும் யூபிஎஸ்சியினுடைய ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸ் வச்சு ரிவைஸ் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.